கரத்தங்காமை அந்த குழந்தையின்மை எனப்படுவது ஒரு வருட காலம் அந்த தம்பதியர் சரியாக குழந்தைக்கு முயற்சி செய்தும் கிடைக்காம போகும் சந்தர்ப்பத்திலே விஞ்ஞான ரீதியாக நாங்கள் கருத்தரிக்காமை என குறிப்பிடுகின்றோம். இருந்தாலும் சில தம்பதியினுடைய அது ஆரம்ப காலத்திற்கு உள்ளேயே அதை நாங்கள் கருத்தரிக்காமை என்று கருதி அவர்களுக்கான சில பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டி வருகிறது. உதாரணமாக அவர்கள் முட்டை வளர்ச்சியில் இருந்த பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது உடற்பொருள் கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் இருக்கலாம், சீரற்ற மாதவிடாயில் இருக்கலாம், இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது எவ்வாறாக தாக்கத்தை விளைவிக்கிறது பார்த்தால் உடல் நாடுகளில் ஒருத்தனையுமே ஏழு தம்பதியர் எடுத்தால் ஒருவருக்கு கட்டாயமாக இந்த பிரச்சனை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஃபர்டிலிட்டி ரேட் என பிடிப்போம், கருத்தங்கும் திறன் வந்து மிகவும் அண்மையிலே வெளியிடப்பட்ட ஒரு ஜேர்னலோடு இந்த பதிவு காணப்பட்டது. அதாவது கருத்தங்கும் தன்மை வந்து மிகவும் பாதகமாக குறைந்து கொண்டு வருகின்றது. ஃபர்டிலிட்டி ரேட் அண்ட் ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல், இந்த இரண்டு தாக்கங்களையும் கருத்தில் கொண்டு எவ்வாறாக இந்த காரணங்கள் காணப்படுகின்றன பார்த்தால், பெண்களுக்கான ஒரு 30%, ஆண்களுக்கான 30%, இரண்டும் காரணங்கள் 20%, ஆகவே குறிப்பாக 50% ஆண் பெண் இருவருக்குமே இது பங்கு உள்ளது. அதை விட அன்எக்ஸ்பிளைன், அதாவது என்னென்ன காரணங்கள் கூற முடியாத காரணங்களும் இருக்கின்றன. அண்மையிலே இந்த எங்களது பெண் நோயில் மகப்பேற்று மருத்துவ சங்கத்தில் ஒரு இயக்க சங்கமாக கருதப்படும் ராயல் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்ட்ரீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள், இந்த பரிசோதனையானது பெண்களுக்கு மட்டுமல்லாமல் இருமாளர்களுக்கும் சமத்துவமாக வழங்கப்பட வேண்டும், சித்தரிக்கப்பட வேண்டும், ஃபெர்டிலிட்டி ஃபேர்னஸ் என ஆங்கிலத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நோ சாதாரணமாக பெண்களில் ஏற்படுகின்ற இந்த காரணங்களை பார்த்தோம்னா முட்டை விரித்தியாளர்களிலே முட்டையால் உருவாகின்ற தன்மையிலே ப்ராப்ளங்கள் வரலாம், அல்லது அது கடத்தப்படுகின்ற அந்த பாதையான ஃபெலோபியன் குழாயில் சொல்லுவோம் அதில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக வரலாம், அல்லது கர்ப்பப்பை இருக்கக்கூடிய சம்பந்தமான பிரச்சனைகளாக வரலாம். இதோட முக்கியமான ஒரு விடயம் வயதோடு எப்பொழுது எவ்வாறாக பெண்களின் கருத்தங்கை மாறுபட்டுக் கொண்டு வருகின்றது. இதை நிறைய முன் குறிப்பிட்ட பெரியவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டார்கள். வயது செல்ல செல்ல முட்டை தரம் எண்ணிக்கை இரண்டுமே குறைவடைந்து செல்லும், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே குறைவடைந்து செல்கின்றது. இரண்டுமே குறைவடைந்து செல்லும் பொழுது ஒன்று இரண்டாவது பிரச்சனை வருகிறது, தரம் குறைவடைந்து செல்லும் பொழுது மர்மண ரீதியான மாற்றங்கள் பிரச்சனைகள் வருகின்றது. இது இரண்டாவது வரைபடத்தை பார்த்தீங்கன்னா வயசோடு எவ்வாறு டவுன் சிண்ட்ரோம் என குறிப்பிடுவோம், அதாவது மரபண ரீதியிலே பிரச்சனை உருவாகிற ஒரு ப்ராப்ளத்தாக கிடைக்கின்ற பிள்ளை டவுன் சிண்ட்ரோம் இந்த பெர்சன்டேஜ் அதாவது தன்மை வந்து அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. அது மட்டுமல்லாமல் வயது கூடின பெண்களுக்கு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை அளிக்கும் பொழுது அதன் சக்சஸ் வெற்றி அளிக்கின்ற தன்மையும் மிக மிக குறைவாக இருக்கின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் வந்து பெண்கள் ரீதியாக காணப்படுகின்றது. அப்ப ஒரு கருத்தன்மை தரத்தறிக்கல் தாமதமளையும் ஒரு தம்பதியினரை அணுகும் பொழுது மிகவும் அவதானமாகவும் அவர்களுக்கு வசதியாகவும் அவர்கள் இதுவரையும் பார்க்கக்கூடிய சிகிச்சை நிலையங்கள் முக்கியமாக காணப்பட வேண்டும். அவர் கிளினிக்கிலேயே பார்க்கும் பொழுது ஏதோ சிகிச்சை நிலையத்தில் பார்க்கும்போது எல்லோரும் சேர்ந்து அவர்கள் ரகசியத்தன்மைகள் சில விஷயங்கள் கலைப்பதற்கு சில ஒரு சங்கடமாக கருதுவார்கள். எனவே இது தனியாக அமைக்கப்பட்ட ஒரு சிகிச்சை நிலையத்திலே காணப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள், ஸ்கேன் வசதிகள், சில இரத்த பரிசோதனைகளை பற்றி மேற்கொண்டு நாங்கள் அன்றளவாக சில என்ன பிரச்சனை இருக்கின்றதை கண்டுபிடிக்கலாம். அது பிறகு பெண்கள் சம்பந்தமாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் அதாவது சிகிச்சை முறைகள் காணப்படுகிறதா, அடிப்படையான சிகிச்சையிலிருந்து மேம்பட் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம தற்பொழுது கிடைக்கின்றது. அடிப்படையாக அவர்களை சோதித்து பார்த்து முட்டை வளர்த்திக்கு மருந்துகள் தேர்தல் போன்ற சிறிய சிகிச்சையில் ஆரம்பித்து சத்திர சிகிச்சைகள் நிறைய காணப்படுகின்றன. அதாவது மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி சொல்லுவோம், இப்பொழுது நாங்கள் லெப்ரோஸ்கோபி மூலம் செய்கின்ற சிகிச்சை முறைகள், அதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக அட்வான்ஸ் ஃபெர்டிலிட்டி ஐவிஎல் அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்ஷன் என குறிப்பிடுவோம், செயற்கை முறை கருக்கட்டல், இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் நாங்கள் பொதுவாக கேட்போம்.